பிரயாசத்தை விட்டு அல்லது தான் இருக்க வேண்டிய சடத்தை கூட விட்டு வெளியில வந்து நான் செத்தாலும் பரவாயில்ல அவர் சொல்லிட்டாரு நான் செய்வேன் அப்படின்னு வந்து செய்து. ஆனா பரிசுத்த வேதாகமத்தில் மக்கள் என்ன பண்றாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, காலையில் எழுந்துக்க முடியல, இன்னைக்கு நீ கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் படுத்து தூங்கலாம், கரெக்டா கொஞ்சம் படுத்து தூங்கலாம், காலையில் ஒரே வருது, சரி மீன் வாங்கிக்கலாம், இங்கே சர்ச்சைக்கு போனால் மீன் வாங்க முடியாது, மீன் கிடைக்காம போயிடும், தகவல் வாங்க முடியாது, இப்படியா சம்பளம் வராது, ரெண்டு கோயிலுக்கு போயிடும், ரெண்டு இந்த கோயிலுக்கு போயிடும், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், சர்ச்சை ஒதுக்கிட்டு நம்ம வேலை செய்யணும். அப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு கீழ்ப்படியாக அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க, அப்ப அவங்க என்ன பண்ணணும் நினைப்பாரு, அப்ப மீன் கட்டளைப்பாரு, மீன் வந்து என்ன பண்ணுவோம், யோனா போல மொழி பயத்தில் வச்சிருக்கிறோம், அப்ப நம்ம உபத்திரம் வரும்போது இல்லையா தலைவர் என்ன பண்றோம், எசப்பா எனக்கு நல்ல சமூகம் இருக்கு, அப்பதானே கடைசியாக